press the bell icon on the YouTube app and never miss another update. கத்தியோட வந்த அந்த முகமுடியத்தானே சுட்டேன்.
எக்கு தப்பு அந்த குண்டு ஏன் மேல பட்டிருந்தா அது ஓ தலை எழுத்து நான் போலீஸ் ஆபீசர் என் முன்னால தப்பு நடந்தா அதை தடுத்து நிறுத்தும் போது பொண்டாட்டி புள்ள தம்பின்னு பாத்துட்டு இருக்க முடியாது இவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல அவர்கிட்ட சொல்லு 20 வயசாயிட்டு இன்னும் பொறுப்பு வரலன்னு ஹலோ ஹலோ நான் தாரா பேசுறேன் கிருஷ்ணா உன் கிளாஸ்மேட் தாரா மறுபடியும் இது மூணாவது தடவை நான் காலேஜ் போயிட்டேன் சொல்லுங்க ஹலோ அவன் காலேஜுக்கு போயிட்டானே அம்மா ஆமா அது யாரு பார்த்தாரா அடிக்கடி உனக்கு போன் பண்றான் என் காலேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரே லொல்லு என் ஃப்ரெண்ட் சுத்திட்டே இருப்பா கவலைப்படாதீங்க பாய் பாய் என்னடி திருப்பு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவன் எப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு ரொம்ப மாட்டுவான் குட் மார்னிங் பா குட் மார்னிங் என்னம்மா அவ்வளவு அவசரம் இன்னைக்கு தானே காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே இன்னும் நீ பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல அப்பா நான் இன்னைக்கு அவசரமா காலேஜ் போனும் கிருஷ்ணா ஆல்ரெடி காலேஜுக்கு புறப்பட்டாச்சு இதையே 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேம்மா இந்த வருஷம் எல்லாம் சரியாயிடும் நானே உங்களுக்கு கிருஷ்ணாவை இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் ஓகே பை பை டேய் டேய் யாரோ வந்து காப்பாத்துங்க டேய் என்கிட்ட நீ தப்பிக்க முடியல எங்க போனாலும் உன்னை விட வண்டி நிறுத்து உங்க வீட்டுக்கு 3 வாட்டி போன் பண்ணிட்டேன் நீ ஏன் எனக்கு போன் பண்ணல சொல்லு தாரா ஸ்டாப் வண்டி நிறுத்து முடியாது சொல்ல போறியா இல்லையா உன் கிரிக்கெட்டமான கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது ப்ளீஸ் 2 வருஷமா இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா யார் மேல எடுத்து போற வண்டி நிறுத்து ஐ டோன்ட் கேர் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் டு யூ லவ் மீ டெல் மீ அடுத்து சொல்லுமா ஏ அடுத்த வருஷம் நல்ல நாள் வருமா அப்படின் இல்ல இந்த வருஷத்தோட என் காலேஜ் லைஃப் முடிஞ்சிருமா அதுக்கு அப்புறம் ஒரு புது வேலையை தேடணும் புது ஃப்ரெண்ட்ஸ்ல மீட் பண்ணோம் புது கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணோம் ஏன்னா கூட இருந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு எப்படி ஐடியா is the king of pop ada namma varu pattukara ada vida top steffi graf stroke patta tennis court ranida side petal lundu kutti vita kutum panida ana mochi vellakaram po nama vittukulla pesuradhu tamila appo dedikitte rotu mela odum vandu mattikitta kutti idu kattikitta kondaatam temporary ana wife tension illa the life cinema pattu humming ada chinna chinna dumming ayyakka chakkamma pan pa ava vekkanda ponnu da yappa yappa அவச்ச கண்ணுல வெப்பா வெப்பா இல்ல மட்டங்கள நெஞ்சில தெப்பா தெப்பா ஐயப்ப சக்கமா நிப்பா நிப்பா அவ வெக்கங்கிட்ட பொண்ணுதா எப்பா எப்பா அவச்ச கண்ணுல வெப்பா வெப்பா இல்ல மட்டங்கள நெஞ்சில தெப்பா தெப்பா லே லே லைலா ஹே லைலா தே தே லைலா லே லே லைலா ஹே லைலா தே தே லைலா ஐயப்ப சக்கமா நிப்பா நிப்பா அவ வெக்கங்கிட்ட பொண்ணுதா எப்பா எப்பா அவச்ச கண்ணுல வெப்பா வெப்பா இல்ல மட்டங்கள நெஞ்சில தெப்பா ஜெய
ஜெயலட்சுமி மதுமீன ராதா கீதா டெஸ்ட் இங்க எங்க நிக்கும் ஆண்டுகள் எவன் நாண்டி பெஸ்ட் குதிரை ரேசு ஓடணும் சாப்பிடுமா கொண்டு நம்ம ஃப்ரெண்டு வாய்த்திருந்த அன்லிமிட்டெட் கோல்டு மயிலை மாமி ஐஸ் ஆஃப் பேகம் ராயப்புரன் பிங்கு நான் ஹோல்சேல்ல காதல் செய்ய காத்திருக்கு கிங்கு ரஜினி போல சிகரெட் பூச்சி காட்டாத ஸ்டைல் இவ கஜினி முகமது எக்ஸாம்ல எட்டு தரம் ஃபெயில் இந்த பஸ் ஸ்டாப் நம்ம கோவிந்த் நம்ம காலேஜ்ல திகருங்க டாப் பல்லவன் மேல டூர் தண்ணி இல்லாத ஊர் எங்க பாரு சேரு இதுக்கு மெட்ராஸ் என்ன பேரு சக்க சக்கமா நிப்பா நிப்பா அவ பக்கங்கட்ட பொண்ணு தான் எப்பா எப்பா அவ சக்கமா லவ் வெப்பா வெப்பா எல்ல வட்டங்கள்ல நெஞ்சில தப்பா தப்பா சக்க சக்கமா நிப்பா நிப்பா அவ பக்கங்கட்ட பொண்ணு தான் எப்பா எப்பா அவ சக்கமா லவ் வெப்பா வெப்பா எல்ல வட்டங்கள்ல நெஞ்சில தப்பா தப்பா லே லே லைலா ஹே லைலா தே தே லைலா சார் குட் மார்னிங் மை நேம் இஸ் ராமசாமி உங்க பேரு எலிசபெத் தட்ஸ் இட் அது என்னோட சர்டிபிகேட் நீங்க நியூ ஸ்டூடண்ட் ஐ அம் ராமசாமி அதான் சொல்லிட்டீங்களே இந்தாங்க உங்க ஐடென்டி கார்டு எதுக்கு ஃபைனல் இயர் வந்து இங்க ஜாயின் பண்ணீங்க அந்த காரணத்தை நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டேன் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியமா புதுமான ஐ அம் ராமசாமி நீங்க தர சொல்லிட்டீங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிருச்சு தேங்க்யூ வெரி நைஸ் ஹாய் ஹாய் குல்பி சொல்லுகண்ணே விட்ரா இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட போயிட்டாரு பாவண்டா என்னடாச்சு விக்ரம் குரூப் கிட்ட ராகிங்ல மாட்டிட்டா ஓஹோ காலேஜ் புதுசு இல்ல எல்லாம் போக போக சரியாயிடும் ஹலோ யார் பேசுறது ரஜினி யாரு ரஜினிகாந்த் ரஜினி சாரா சார் நீங்க எப்ப சார் அரசியலுக்கு வருவீங்க டெலிபோன் காதுல சரியா வைடா காதுல சரியா விட முண்டோ நீங்க எப்ப சார் அரசியலுக்கு வருவீங்க தெய்வீக சிரிப்பையா முதல் சிரிப்பு ஏன் சிரிப்பு நாட்டுல எல்லாரும் அதான் சொல்றாங்க எப்ப சார் அரசியலுக்கு வருவீங்க ஏ கருங்க வருங்க ஏய் இங்க வாடா இது என்ன பண்றது சொல்ல விட டெலிபோனியே காதுல எப்படி வைக்கிறதுன்னு தெரியல நீ அரசியலை பத்தி பேசுறியா நூறு ரூபா கூட ஒரு தடவை தானே பண்ண என் தலைவர் கிட்ட ஒரு தடவை பேசினா நூறு தடவை பேசின மாதிரி நூறு ரூபா கூட ஐயா சாமி என் கையில காதே கிடையாது எனக்கு போன் பண்ணவும் தெரியாது ஏ கருங்குரங்கு இந்த பாஷா ஏழை கிட்ட ஏழை நடந்துப்பா பணக்காரங்க கிட்ட பணக்காரன் நடந்துப்பா உன்ன மாதிரி நாமக்காரன் கிட்ட நாமக்கார மாதிரி நடந்துப்பா நீ போ நீ வாடா எந்த ஊரு கேனப்பட்டீங்க உனக்கு ஏத்த ஊரு தான் ஆமா எதுக்கு வந்த இந்த நம்பருக்கு போன் பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியல இத போட்டு கொடுங்க தம்பி என்ன லூஸ் மோஷனா இல்ல உங்க முகராசிய பார்த்த உடனே அப்படியே ஆடி போயிட்டேன் இந்த மாதிரி சாமுத்திரிய ரத்தனத்தை பார்த்ததே இல்ல எது உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா என்ன அப்படி கேட்டீங்க ஒரு முகத்தை முறைச்சு பார்த்தன்னா அப்படியே புட்டு 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 வச்சிருவேன் உன் மூஞ்ச முறைச்சு பார்த்தா எனக்கு ஜன்னி பிறந்துடும் போறேங்க எங்க என் மூஞ்ச பார்த்து புட்டும் பழமும் வை இதுக்கு முன்னாடி சவரம் பண்ணிட்டு இருந்தியா உங்க வாயழகு ஒன்னே போதும் கொட்டும் கொட்டும் என்னது ஜொல்லா இல்ல செல்வம் பணம் சோ டாப் டு பாட்டம் ப்ராப்ளம் இல்லன்ற இருக்கு டாப்லயா பாட்டத்திலயா இடையில இடையில தம்பி உங்க முகராசி படி உங்களால ஒருத்தனுக்கு கண்டா இருக்கு யார் இந்த பில்கா நீங்க கட்டிக்கு போறீங்களே பொண்ணு அந்த பொண்ணோட அப்பன் நிச்சயமாக ஆமா உண்மையாக உண்மையாக சத்தியமாக என் தமிழ் ஆணையாக எடுமே என்னை நன்றாக பார் அப்பா எப்ப பாருங்க ஹாய் ஓனா நீயா இந்த காட்டெருமைக்கு பிறந்த கனகாம்பரமே ஐயோ அப்பா ப்ளீஸ்
என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தம்பி வரட்டுமா? ஓகே மாமா. மாமா போலாம். பை. டார்லிங், உங்க அப்பனுக்கு சாவி என்னாலதான். வாட் எ ஃபீ, என்ன விதியா? ஹலோ, ஐ அம் அப்பாஸ். என்ன எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் இந்த காலேஜ்ல விக்ரம் மாதிரி மோசமானவங்க இல்ல. கங்கராச்சுலேஷன், நீங்க நடந்துகிட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நேத்து விக்ரமுக்கு சரியான பதிலடி கொடுத்தீங்க. கீப் இட் அப். சி பாய். ஏடா எடுப்பு, அவ என் மேல கை வச்சது கரெக்ட் இல்ல? அப்படித்தானே? அவ எனக்கு சரியான பதிலடி கொடுத்தாளா? இது என்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இல்ல சந்தையா? அடி தடி சண்டை வயலன்ஸ், வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? டிசிப்ளின் ஒண்ணு கிடையாதா கிருஷ்ணா? இத்தனைக்கு ஒண்ணா ஒரு போலீஸ் ஆபீசர். ஜஸ்ட் எ மொமெண்ட். பாரா, வாட் ஆர் யூ டூயிங்? ஃபோன் கால். யாருக்கு? எங்க அப்பாக்கு. வை சார், கிருஷ்ணா என் ஃப்ரெண்ட். அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவனுக்கு எகெயின்ஸ்ட் ஏதோ ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு அப்பாக்கு ஃபோன் பண்றேன். இங்க பாரு, உங்க அப்பா இந்த காலேஜ் ட்ரஸ்ட் சேர்மன்ங்கிறதுக்காக என்ன எதை செய்யலாம்னு எதிர்பார்க்காத. இல்ல, அப்பா உங்ககிட்ட சொன்னாருன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருப்பீங்கன்னு தான். டிசிப்ளின் விஷயத்துல உங்க அப்பா மட்டும் இல்ல, யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ். சார், நான் இந்த சண்டே ஆரம்பத்திலும் பார்த்தேன். ஐ அம் எ விட்னஸ். இதோ இவரு மிஸ்டர் அப்பாஸ் என்கிட்ட லைப்ரரியில ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போனாரு. அது பிடிக்காம இந்த ஆளு, இந்த ஆளு விக்ரம், இந்த ஆளுதான் மிஸ்டர் அப்பாஸ் அடிச்சிட்டாரு. அதை தடுக்க தான் இவர் அந்த தகராறுல இறங்கினாரு. அதுவே பெரிய சண்டை போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேர் மேலயும் எந்த தப்பும் இல்ல சார். திஸ் ஃபெலோ சார், நேத்தே இவன் என்கிட்ட அத்துமீறி நடந்துட்டான். நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த மேட்டர் உங்ககிட்ட சொல்றேன் சார். விக்ரம், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். கிருஷ்ணா, நீயும் இஷ்டப்படி அடி அடி சண்டை நிறங்கினா I will take action. Sorry, sir. You can go.
Thank you, sir. Busy? Busy? உங்களை தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸ் சொல்லத்தானே. அது எனக்கு தேவையில்லை. நேற்று என்கிட்ட என்ன சொன்னீங்க? எல்லாம் போக போக சரியாயிரும். இதே விக்ரம் காலேஜுக்கு புதுசா வந்த என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு என் ஃபீலிங்ஸ் அவமதிச்சு என்கிட்ட வயலண்டா பிஹேவ் பண்ணா, அதுக்கு பேர் ராகிங். இதெல்லாம் போக போக சரியாயிரும் இல்ல? அவனே உங்க ஃப்ரெண்ட் அப்பாஸ் கிட்ட தப்பா நடந்தா அதுவும் போக போக சரியாயிடும். விட்டுற வேண்டியது தானே? ஏன் ரத்தம் வர மாதிரி அடிச்சீங்க? அப்ப உங்க ஃபீலிங்ஸ் பொறுக்கல? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். சரியான ஹிப்போக்ரைட். பாபா, மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரி, ஹாய் ஷீலா. பக்கத்து ரூம்ல இருக்காங்க. செகண்ட் இயர் பிகாம். ஷீஸ் எலிசபெத் ஜோஸ், என்னோட கிளாஸ்மேட். செல்லமா லிசின்னு கூப்பிடலாம். ஹாய். ஹலோ தாரா, பேட் பண்ணி முடிச்சிட்டியா? இல்லையா, போர் அடிச்சது, பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம காலேஜ் ட்ரஸ் போர்ட் சேர்மனோட பொண்ணு. இவ பிறக்கும் போதே மாருதி ஜிப்சியோட தான் பிறந்தா. சிட்டில மூணு பங்களா இருந்தாலும் இவ ஹாஸ்டல்ல தான் தங்குறா. தாரா, ஷி இஸ் லிசி. தெரியுமே, இன்னைக்கு டாக் ஆஃப் த காலேஜ் இவங்க தானே. இன்னைக்கு காலேஜ்ல நடந்த ராகிங்ல பயந்து போனது எல்லாருக்கும் தெரியுமே. மெட்ராஸ்க்கு புதுசு இல்ல, இது வரைக்கும் சிட்டில இருந்தது கிடையாதா? அதான் இவ்வளவு பயப்படுற. டிராகிங் எல்லா காலேஜ்லயும் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். அது விளையாட்டா எடுத்துக்கணும், பயந்து சாகக்கூடாது. மனசுல பட்டத சொல்லிடுற, நாம எல்லாம் பயந்தாங்களையா இருக்க கூடாது இல்லையா? ஐயோ, சாரி, வார்டன் வரல. சும்மா சொன்னேன். மத்தவங்க பயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இன்னைக்கு காலையில அப்படி நடந்துகிட்டது பேரு பயம் இல்ல, பாதுகாப்பு. எனக்கு இவ்வளவு பிடிக்கல. கிருஷ்ணா, நீ உள்ள வந்து சாமி கும்பிடுறா. புள்ளையா இருப்பீல்ல? கொஞ்ச நாள் எனக்கு புள்ளையா இருக்கும், டைம் சரியில்லை. எனக்காக நீங்களே வேண்டிக்கோங்களேன். ஓகே, போன திருத்தவே முடியாது. இந்தாங்க சர்வாபீஷ சித்தி ரஸ்து. தட்சிணை போட்டு பட்டம் எடுத்துக்கோங்க. நீங்க அது ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள போன பிறகு யோசிச்சு பார்த்தானே, காலேஜ் பயணம் வரும்ல, அதான் விநாயகரோட காம்ப்ரமைஸ் ஆகலன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். வந்துட்டேன்ல, நீ கூட பேசிட்டு
போகண்டா, பிள்ளையாரே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, வா வீட்டுக்கு போலாம். வா வாடா. இல்லங்க, இது இல்ல. சின்னவர் இப்படி வீட்டுக்கு வந்துட்டாரா, என்ன வெளியில சுத்திட்டு இருக்காரா? சும்மா கரிச்சு கொட்டாதீங்க, இப்ப உனக்கு புதுசா நல்ல பழக்கம் எல்லாம் வந்திருக்கு, அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்ல பழக்கங்களா? ஆமா, முன்னெல்லாம் 9 மணி வரைக்கும் தூங்குவான், இப்ப காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு ஜாகிங் தேவையில்ல. இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். அறுபோட வீட்டுல 3 வீட சொல்லிட்டேன், இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 3 வீட, அதை நானே சொல்றேன். பழமுறி சோலை 75 ரூபாய், சுவாமிமலை 90, திருத்தணி 60. இந்த 3 வீட்ல எந்த வீடு வேணும்? நீ கற்பூரம் தம்பி, கற்பூரம் எல்லாம் உள்ள வைக்கிறதுல ஒன்லி எஸ்டிடி கனெக்ட். அது இல்ல தம்பி, சொன்ன உடனே பத்திட்டியே, அதை சொன்னேன். திருத்தணிக்கு போகணும். இப்படி அடிக்குதியா? ஸ்தானஸ்திரா இல்லையா? ஒன்லி பட்டோஸ்திராவா? கப்போஸ்திராவா இருக்கியா? என்னையா இது? சுவாமி நம்பரை சொல்லுங்கள். நம்பர் தெரியாது, பேர் தான் தெரியும். சுவாமி விளையாடாத, அவ்வளவு பெரிய ஆளா? ஐயா அப்படி சொல்லாங்க, நம்ம முருகன் தம்பி. என்ன பேர் சொன்ன? முருகன், குமரன், சரவணன். ஐயோ, எல்லாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் முதலாளிங்க பேரா சொல்றிய? அவங்க எல்லாம் மெட்ராஸ் தான் இருக்காங்க, லோக்கல் காலே போதும். அவங்க இல்ல, இங்க அப்ப ஞான பண்டிதன். சுவாமி இங்க வாடா, கடவுள்கிட்ட டைரக்டா பேசுறதுக்கு உனக்கும் கடவுளுக்கு என்னையா கனெக்ஷன் இருக்கு? நீ தெரு தெருவா திருவோடு எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற சொரி நாய். ஏய், எம்பைமேன் மிருகிட்ட என்ன இருக்கு? 6 மலை இருக்கு, 2 பொண்டாட்டி இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? குட்டாலன் துண்டு, இந்த கிழிஞ்ச வேஷ்டி, உருவிட்ட அசிங்கமாயிடும். ஐயோ, அங்க பாக்காதே. அதுக்கப்புறம் இப்படி அழைத்தால் நீ கோபப்பட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் நான் எழுதிவிட்டேன். நீ வானத்து நிலவாக இருந்திருந்தால் உன்னை தரிசித்து மட்டும் விட்டிருப்பேன். கண்ணுக்கு தெரியாத காற்றாக இருந்திருந்தால் சுவாசித்து மட்டும் அனுப்பியிருப்பேன். நீ எனக்கு அப்படி தெரியவில்லை, அதனால்தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் திருடிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை உதாசீனப்படுத்தும் போதெல்லாம் நான் உயர உயர போகின்றேன். போர் அடிக்குதா? சாரி லிஸ், இலக்கிய தமிழ்ல கடிதம் எழுதலாம்னு பார்த்தா நேச்சுரலா இல்ல. நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நான் உன்னோட ஃப்ரெண்டா பழக ஆசைப்படுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ கேர் ஃபார் யூ. இது ஏய், என்ன இது? நான் ஒரு ரூம்மேட்டா இருக்க விரும்பல. லிஸி, இப்ப என்ன ஆச்சு? ஐ ஹேட் ஆல் திஸ். உனக்கு எல்லாம் பத்தி தெரியும்ல? ஏய், கம் ஆன் லிஸி, இது நான் எழுதுறது,
சும்மா ஒரு ஆம்பளை எழுதுன மாதிரி படிச்சு காமிச்சா அதுக்கு போய் எப்படி? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நீ ஏன் இதெல்லாம் செய்யற? என்னடி பைத்திய கடத்தனமா, ஒரு சின்ன விஷயத்து போய் இவ்வளவு பிரசீரியஸா எடுத்துக்கிறியடி. யாராவது ஆம்பளை கைத்துட்டா தற்கொலை பண்ணிப்பியா? தொட்ட விட மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆம்பளைங்க ஆரம்பத்துல காதல் கீதல் கொழைவாங்க, பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்கறது கடிக்கிற வரைக்கும் பின்னாடியே சுத்துவாங்க, அப்புறம் வயிற்றுல சுமந்துக்கிட்டு நாம கதறணும், ஏன் ஏமாந்து போகணும், தோல்வி தற்கொலைன்னு அவஸ்தப்படணும். எனக்கு வேண்டாம். ஐம் சாரி, நான் விளையாட்டு திரும்ப தப்பு பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி. இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். என்ன விஷயம்? ஒரு வாரமா டல்லா இருக்கான். காலேஜ் ராகிங் மேட்டர்ல லிசின்னு ஒரு புது பொண்ணு பிரின்சிபல் வரைக்கும் போய் மேட்டர் நாரிடுச்சு. அப்புறம் கிருஷ்ணாவும் அந்த குரூப்பும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, நம்மள பின்னி எடுத்துட்டானுங்க. நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் தர்மராஜோட தம்பி அவன். நீங்க விக்ரம் யாரு? நம்ம கூட தண்ணி அடிக்கிறவன், மாத்திரை போடுறவன், கஞ்சா அடிக்கிறவன், பலாந்து பண்றவன். நம்ம மெட்டீரியல் எல்லா காலேஜுக்கும் அவமூலியமா தான் சப்ளை ஆகுது. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? நீ கவலைப்படாத பாத்தியார, அது அந்த பொண்ணு மேட்டரா இருக்கட்டும், கிருஷ்ணா மேட்டரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே. ஹாய் சத்யமா. என்னம்மா சரி சாவித்ரி, நீ சத்தம் போட்டா எல்லாரும் பயந்துருவாங்களா? Thank you.
இங்க பாருங்க என்ன நம்பர் 102 ஏன் உங்க வீட்டுல இருக்க கால்ராவா அது இல்லண்ணா போலீஸுக்கு என்ன நம்பர் 100டா உங்க வீட்டுல ஏதோ திருடு போச்சா டாய் அது டிராபிக் எமர்ஜென்சிக்கு எதுக்குடா இந்த நேரத்துல கேக்குற 103 டாய் ஞாபகம் வந்துருச்சு ஃபயர் சர்வீஸுக்கு என்ன நம்பர் 101டா பரதேசி டாய் அதுக்கு லைன் போட்டு கொடுங்கண்ணா எதுக்குன்னு சொன்னா போடுவேன் டாய் டாய் சீக்கிரம் போட்டுக்கோங்க இப்பதான் உங்க ஏரியால தீப்பிடிச்சு எரிஞ்சு இருக்கு நான் வரும்போது தான் உங்க வீட்டை சுத்தி எரிஞ்சு இருந்துச்சு அட வெங்காயத்துக்கு பிறந்தவன இப்படி பதறாம சொல்றா ஒரு பேரோட வெட்ட விடாம டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன் ஐயோ பிகர் போச்சு யாரு நீங்க கிருஷ்ணாவோட அண்ணி தானே ஆமா நான் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் தாரா ஓ அடிக்கடி போன்ல ஆமா உங்க வீட்டுக்கு வர பாதி போன் கால்ஸ் நான் தான் பண்றேன்ல ஒண்ணும் இல்ல கிருஷ்ணாவை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் அவன் ஜாகிங் போயிருக்காமா ஓ சாரி நான் உன்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு வா உள்ள போலாம் இல்ல இல்ல பரவாயில்ல பார்ட்டிக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க கிருஷ்ணாவுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் அவன் கட்டாயம் வரணும் நான் சொல்றேன் இல்ல சொன்னாலும் போதாது அவன் டெஃபினட்டா வரணும் ப்ராமிஸ் ப்ராமிஸ்
லிசி வரல? இல்லையே. ஏ? லிசியை தாரா இன்வைட் பண்ணல, அதனால வரல. இப்ப எங்க அவ? ஹாஸ்டல்லயே லைப்ரரியிலேயே இருக்கணும். நான் வரேன். பக்கமே வர மாட்டேங்கற லிசி அங்க இருக்கிற வரைக்கும் நான் ஹாஸ்டல் பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன். கிளாஸ் கூட ஏன் வரதுல? எனக்கு வர பிடிக்கல. கிருஷ்ணா நீங்க இத பாத்தியா? இல்லையே. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வாடி போலாம். கிருஷ்ணாவை பார்த்தா ஏதாவது சொல்லணுமா? நோ, கிருஷ்ணா கிட்ட சொல்ல வேண்டியது நானே சொல்லிக்கிறேன். ஒரே மாதிரி ஜாலியா தான் பழகிட்டு இருக்கேன். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நான் தான் சொல்றேன்ல. நோ தேங்க்ஸ். எனக்காக யார் செலவு பண்ணாலும் எனக்கு அது பிடிக்காது. ஆனா என் பாலிசியே வேற. எனக்கு அழகான பிரியமான கேர்ள்ஸுக்கு ஒரு தனி அக்கவுண்ட். என் கணக்குல சாப்பிடலாம், குடிக்கலாம், செலவு பண்ணலாம், நான் தான் பே பண்ணுவேன். ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரி அடம் பிடிக்க மாட்டேன். ஒரு சில ஸ்பெஷல் கேஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி. இவங்க என்ன வாங்கிட்டாலும் அது என் அக்கவுண்ட்ல வச்சுக்க. வாங்க வாங்க, இது எடுத்து போய் டீச்சர் ஸ்டாஃப் ரூம்ல கொடுத்துருங்க. சார், இதை என் அக்கவுண்ட்ல இருக்குங்க சார். அதான், அவர் அக்கவுண்ட்ல இருக்குங்க. மொத்தமா ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? கம்மிதான். ஒரு 1500 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் அதிகம். இதெல்லாம் ஏன்? இல்ல இல்ல, அவர் அக்கௌண்ட் எழுதிடுங்க. ஹாப்பி பர்த்டே விக்ரம். இந்த மாதிரி நீ ட்ரீட் கொடுப்பேன் தெரிஞ்சிருந்தா நான் காலையில சாப்பிடாம வந்திருப்பேன். எனக்கு பிரைவேட்டா ட்ரீட் கொடுத்தா பிடிக்காது, பப்ளிக்கா கொடுத்தாதான் பிடிக்கும். பிரைவேட்டா இப்ப பண்ணா யாருக்கும் தெரியாது, பப்ளிக்கா பண்றேன். 4 பேர் உன்ன காரி துப்புற மாதிரி பப்ளிக்ல நிக்க வைக்க. அங்க என்ன சத்தம்? சத்தம் இல்ல சார், முத்தம். வெரி குட், கீப் இட் அப். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேவையில்லை. இப்படி என் பின்னாடி வருது பிடிக்கலன்னு சொன்னாலும் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யற, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிரசல் லெக்சர் கொடுக்கற, நானே உன்னை பார்த்து விசில் வச்சுனா கண்டிச்சு கை பிடிச்சி எழுத்துனா. ஆஃப்டர் ஆல் தேங்க்ஸ் வந்த. அது போய் பிரசா பேசுறிய. இந்த பாரு, உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, உன் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இப்படி ஒரு வேஷம் போடுற. ஐ நோ தட். இதுக்கு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. கிருஷ்ண பாவம், அவன் மேல உயிரே வச்சிருக்கா. சலிக்காம அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. நீ இதுக்காக ஃபீல் பண்ணவே மாட்டியா?
அட்லீஸ்ட் எனக்காவது பதில் சொல்லு. உனக்கு எங்க அக்கா ஜெனிஃபருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஜெனிஃபர் ஏமாத்திட மாட்டீங்களே? இது கோயில்மா, நான் போய் சொல்ல மாட்டேன். என் மகளோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என் வீட்டுக்காரர் கூட இன்னும் இந்த விஷயம் தெரியாது. என் அண்ணங்கிட்ட நீங்களே வந்து பேசணும். உங்க தம்பிதான் எங்களை சம்பந்தம் பேச வர சொன்னாரு. டேய் மோகன், வாடாங்க. என்னடா இதெல்லாம், இவங்களை நீ வர சொன்னியா? என் தம்பிக்கு சொந்தத்திலே வசதியான பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன். அடுத்த வாரம் கல்யாணம். அடுத்த வாரம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் கதி? என் வயித்துல உள்ள குழந்தைக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஜெனிஃபர், இத பார், அவன் தான் ஆம்பளை அவசரப்பட்டான். பொம்பளை நீயாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கவனா? அதான் தினமும் டிவிலயும் ரேடியோலயும் ஏதோ சொல்றாங்களே கருத்தரை மாத்திரம் வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அக்காவோட நிலைமை பாத்தியா? எப்படி ஆயி போச்சு? ஆழ்வார் திருநகர்னா எந்த ஆழ்வாரா? பேய் ஆழ்வாரு, பூதத்தாழ்வாரு, டெலிபோன வேடா நாயி வைக்க மாட்டேன். நாய் மாதிரி கொல்ச்சோன்னு வச்சிட்டான். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? பூத்து கஸ்டமர் யாரும் வரல, போர் அடிச்சது, அதான் ராங் நம்பர் சுத்திட்டு இருந்தேன். எனக்கு போன் பண்ணாம யார் யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் நோ, இப்பதான் போன் பண்ண வாடன் கூட இருந்தாங்களே. என்ன சொன்னாங்க? செருப்பால் அடிப்பேன் நாயே. நாங்க ஐ லவ் யூ சொன்னேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அவளுக்கு அறிவு இருக்கா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னா அதான் சொல்லிட்டேன். அதுக்காக இப்படியா? நீங்க ரொம்ப மோசம். நான் மோசமா? இது சாதாரண டெலிபோன் பூத் இல்ல, என் காதலிக்காக கட்டிய எஸ்டிடி பூத்து. ஆண்டவன் மட்டும் பறக்கும் சக்தியை எனக்கு கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே நான் எஸ்டிடி பூத்த கட்டியிருப்பேன். ஆனா அந்தரத்தை நிக்காது தொபக்கட்டு விழுந்துடும். அதுக்காக தான் நான் இங்க கட்டியிருக்கேன். இங்க ஒரு டபுள் பெட் ஆர்டர் பண்ணிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் இங்க தான். நானும் நீயும் இங்கி வந்தல்லோ, கில்மாவை பில்பாவாக தந்தல்லோ. புஸ்கி புஸ்கி, நான் உனக்கு குருதி போனால் கெஸ் கொடுக்க போறேன். கமான், மகாநதி படம் வந்த போய் இதே தான் சொன்னீங்க. மகாநதி ஒரு ஆர்ட் பிலிம், இது ஒரு ஆக்ஷன் பிலிம். கமான், ஐ கெஸ் யூ. கெஸ் மை, கெஸ் மை, கெஸ் மை, கெஸ் மை. கமான், நோ, ஐ வாண்ட் லவ் யூ. சீக்கிரம் கிசிடுப்பா, எவ்வளவு நிக்கிறது? போடா போடா போடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு லோன் போட்டு பூத்து போட்டு கிஸ் அடிக்கிறேன். Is there anything I can do for you? I'm Tara. I see. Mr. Chandranath's daughter. Oh. In the visiting card kuduthu avan office ku var solunga. Krishna kitta appa enna pesanuma? Verum illa annik party la appa Krishna meet panna mudiyala. Adha kandipa var solunga, appa wait pannitte irpar. ஹாய் தாரா. விக்ரம், நீங்க என்ன எதிர்பார்க்கல? இல்ல ஒண்ணுல்ல, சும்மா. எனக்கு தெரியும் நீ ஏன் இங்க இருக்கன்னு. எனக்கு தெரியும் உனக்கு யார பிடிக்கும்னு. எனக்கு தெரியும் யார பிடிக்காதுன்னு. தெரியும் தாரா, உனக்கு எனக்கு ஒரே காமன் எனிமி, அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு லிசி தான். அவளை அவமானப்படுத்தி அவ பேரை நார அடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் பிளானோட இங்க வந்திருக்கேன். அதை சொல்லும் போது வீட்டுக்கு போனேன். உங்க அப்பா தான் சொன்னது நீ கிளப் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன்னு. அதான் இங்க வந்தேன். விக்ரம், எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு, பிளீஸ். போறேன்.
போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ட்ரிங்க். Just a small break. One minute, Relax, Tara. Say cheers. Vikram, please wait. One peg. Say cheers. Okay, okay, okay. Bye. All the best. Enjoy yourself, huh? Emba, camera vachirukke. Yedukku? Nee andha Lizzie arrest pannumbodhu, naan adha photo edukkanum. Adha vachi avala bayamurthi blackmail pannanum. Post post adichi, oor pura ottanum. Ava pera college la naan adikkanum. அப்பா வரமாட்டார். நான் தான் வர சொன்னேன். நான் வர சொன்ன நீ வரமாட்டல்ல. அதான் போய் சொல்லி உன்னை வர சொன்னேன். ஏன் தெரியுமா? இந்த காரணம் நீ என்ன இருக்கிற என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற. பட் ஐ லவ் யூ கிருஷ்ணா. இது சரியில்லை. ப்ளீஸ் கிருஷ்ணா. தாரா. கிருஷ்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீ இல்லாம என்னால ஐ கான்ட் லிவ் விதவுட் யூ கிருஷ்ணா. ஐ லவ் யூ சோ மச். தாரா ப்ளீஸ் வேண்டாம். நோ நோ ஐ கான்ட் லிவ் யூ. தாரா என்னை விட மாட்டேன். என்னை விட்டு போக விட மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ. ப்ளீஸ் 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 ஏதோ கிருஷ்ணா ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. ப்ளீஸ் இப்போ பேச்சு கேளு. நில்லு நில்லு நில்லு. என்னம்மா இந்த நேரத்தில் யார் தேடிட்டு போற? என்ன கஸ்டமர் யாரும் கிடைக்கலையா? என் கூட ஸ்டேஷனுக்கு வா, நான் பாத்துக்கிறேன். நான் காலேஜ் ஸ்டூடண்ட். எக்ஸாம்க்கு படிச்சுட்டு வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. ஓ, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? எங்க படிச்ச கூட பாப்போம். இது பேனா எழுதலாம். ஓகே, இது பர்ஸ். பணம் வச்சுக்கலாம், கொடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஏய், இது என்ன? 20 பாக்கெட். இது எதுக்கு யூஸ் பண்ற? உன்னை ப்ராஸ்டியூஷன் கேஸ்ல புக் பண்றேன். நீயா வண்டில ஏறியா இல்ல நான் ஏத்துட்டுமா? நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க நீங்க? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப சரியா புரிஞ்சுக்கிறேன். ஏறி வண்டில. யூ பீ லிசி, யூ ஆர் காலேஜ் மை கிளாஸ்மேட். நீங்க இத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவனுக்காக எவ்வளவு காத்திட்டு இருந்தியா? வாடே. உங்களுக்கு மேல கைய வைக்க வேண்டிய அதிகாரம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பொம்பளை மேல கை வைக்க எந்த போலீஸ் அதிகாரிக்கும் உரிமை கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அஸ்ட் இன் கவுஷர் சார். இன்ஸ்பெக்டர், வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? இந்த பொண்ணை பத்தி ரிப்போர்ட் வந்துச்சு, அத விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாலும் வந்தேன். ஐம் வார்னிங் யூ, அப்புறம் உன்னை என் தம்பின் கூட பார்க்க மாட்டேன். நான் உங்களை வார்ன் பண்றேன், மறுபடியும் இந்த ஆளுங்களை பத்தி தப்பா பேசினா உங்களை அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணோட பேக்ல 20 பாக்கெட் பார்த்தேன் சார், அதான் நான் இவ்வளவு சந்தேகப்படுறேன். இப்போ அந்த வண்டி போச்சே, அதுல காலேஜ் படிக்க லோக்கல் ரவுடி தண்ணி அடிச்சிருந்தாங்க, அவங்கள சந்தேகப்படுறேன். நீ அவங்க நான் பார்த்தேன். மிஸ்டர் தர்மராஜ், இப்ப இவளை கூட்டிட்டு போறேன். யாராவது தடுத்தாங்க ரொம்ப அசிங்கமாயிடும்.
இவ கேரக்டர் பத்தி பேசுறீங்களே, நீங்க அண்ணன்றதுனால சொல்றேன். இப்ப சரி சொன்னா கழுத்து தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு மறுவலை கொண்டாரு, நான் ரெடி. அப்படிப்பட்ட கேரக்டர் இவ்வளவு உட்காரு. என்னோட சந்தோஷத்துக்காக இல்ல, உன்னோட சேஃப்டிக்காக.
தேங்க்ஸ். யாருக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்றது? நான் வெட் மேட். இப்ப நீங்க ஏதாவது பேசி அப்புறம் என் மனசுல இருக்கிறது என்னால சொல்ல முடியாம போயிட்டா அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ நான் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்க கேட்டுதான் ஆகணும். ப்ளீஸ் இன்னைக்கு நான் சொல்லாமே பைக்ல வரும்போது என் மேல கை வச்சிங்களே அது உங்க பாதுகாவலுக்காக தான் இருக்கலாம். ஆனா நான் தான் உங்க பாதுகாப்பு நம்புறீங்களே அந்த நம்பிக்கைக்கு ஒரு தேங்க்ஸ். இதை பத்தி கவலைப்படாம பொறுப்பு இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருந்த என்ன உங்களை பத்தியே நினைக்க வச்சு எனக்கு ஒரு பொறுப்பு வச்சு உண்டாக்குனீங்க அதுக்கு ஒரு தேங்க்ஸ். எனக்கு சின்ன விஷயத்துல தோல்வி ஏற்பட்ட கூட அதனால பொறுத்துக்க முடியாது எனக்கு கோவம் வந்துடும். ஆனா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண எல்லாமே தோல்விதான். தோல்வியை தாங்கிக்கிற சக்தி கொடுத்தீங்க பாத்தீங்களா அதுக்காக ஒரு தேங்க்ஸ். My God, எனக்குள்ள இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட பேசுறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவை என் மனசு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு துடிச்சிட்டு இருக்கு. அந்த பொறுமையை கத்து கொடுத்ததுக்கு இன்னொரு தேங்க்ஸ். நான் சொன்ன ஒவ்வொரு தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையும் நீங்க ஐ லவ் யூன்னு மாத்தினீங்கன்னா அதுல தப்பே இல்ல. வர்த்தமா முகத்துல இப்படி சிரிப்பு வழியுது இப்படி இரு இதுவும் அழகாத்தான் இருக்கு. ஒரு புது அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல மூணு வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசணும் கிருஷ்ணா. நீ என்ன அவாய்ட் பண்ற? என்ன பத்தி கேர் பண்றது இல்ல கிருஷ்ணா. தாரா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் யூ. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். வேற ஒண்ணும் வேண்டாம். யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். தாரா ப்ளீஸ். என் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அதை யாராலையும் பிரிச்சு எடுக்க முடியாது. என்ன விட்டு போகாது கிருஷ்ணா. நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தேன் என்ன மன்னிச்சிடு. என்ன விட்டு போகாது. பை கிளியர். இருக்காங்க மிஸ்டர் சுந்தர்நாத். தாராவுக்கு சீரியஸா ஆகலையே? ஷீ இஸ் ஆல்ரைட். கையில ஹேர்லைன் ஃபிராக்சர், சின்ன காயம், ஆக்சிடென்டால கொஞ்சம் ஷாக்ல இருக்கா. நல்ல வேளை ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்க. மிஸ்டர் சுந்தர்நாத். எஸ்.
உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கேன். இங்கே சொல்லுங்க டாக்டர், வாட்ஸ் தி மேட்டர்? உங்க டாக்டர் தாரா கர்ப்பமா இருக்கா? தாரா, இது நிஜமாமா? ஆமாப்பா. தப்பு நடந்து போச்சு. யார் காரணம்? கிருஷ்ணா. கிருஷ்ணா, நான் சாரிப்பா, இதுக்கு காரணம் கிருஷ்ணா விருப்படிப்பே பிடிக்கலையா? எதிலுமே என் மனசு ஒட்டல ஃபாதர். நோ நோ நோ, நீ தானமா விரும்பி உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அந்த காலேஜ்ல இருக்குன்னு போய் சேர்ந்த. தேர் மஸ்ட் பீ சம் அதர் ரீசன். இல்ல ஃாதர், இங்க வந்து என்ன பண்ண போறாளா கேளுங்க ஃாதர். ஃாதர், நாம எதுக்காக படிக்கிறோம்? வேலைக்கு போகத்தானே? அதுக்கு பதிலா வேலைக்கு போயிட்டே படிச்சா? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்க சர்ச்ல பாக்குற வேலையை எனக்கு கொடுத்துருங்க. படிப்புக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்துடுறேன். ஊர்லயே அம்மா அப்பா கூட இருந்த மாதிரியும் இருக்கும். வீடு, வேலை, படிப்பு, 3 in 1. கரெக்டா ஃாதர்? வை நாட், கல்யாணத்தையும் பண்ணிக்கோ, 4 in 1 ஆயிடும். நீங்க சொல்லிட்டீங்க ஃாதர், இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு எங்க தெரிய போகுது? ஜோசியத்னு பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கார்? ஏதோ இருக்காரு. மனுஷன் எல்லாம் தூங்க, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தான் முதலாளி. டயருக்கு பஞ்சர் போடணும்பா? போடலாம். கடைக்கு இன்சார்ஜா இருப்பா? நான் தான். இவ்வளவு பெரிய கடைக்கு நீ தான் இன்சார்ஜா? வல்கனைசிங் மெக்கானிக்கல் ஷாப் கம்ப்ளீட் இன்சார்ஜ் நான் தான். வெளியில போர்டு பாக்கல? மை நேம் இஸ் டப்பா. உனக்கு அசிஸ்டன்ட் யாராவது இருக்கிறாங்களாப்பா? இருக்கிறான், பேரு ஜோசட்டன். ஒரு மணி நேரம் கழிச்சு வா, டயரை வச்சுட்டு போ. சரி. பால்ட்டி மாதிரி இருந்துட்டு பேச்ச பத்தியா? நம்ம என்ன ஜோசட்ட மாதிரியா? கால இருந்து வேலை செஞ்சு டயர்டாயிட்டோம். இந்த டிஸ்டர்ப் பண்றானுங்களே. பட்டி அதுகொண்டு அவன் கரஞ்சு காலில் சுத்திட்டு இருக்க. டியூட்டி இல்லையா? பந்தோபஸ்த டியூட்டி குடிச்சிட்டேன். பந்தோபஸ்தா? யாருக்கு? மினிஸ்டர் வந்திருந்தாரு. மந்திரியா? ஆமா, நம்ம ஊர் எம்எல்ஏ புதுசா ஒயின் ஷாப் ஒண்ணு ஆரம்பிச்சார். அதை மினிஸ்டர் திறந்து வச்சார். புதிய சரக்கு உண்டு. சரக்கு என்ன பார்த்தா உடனே கடைக்கு போகணும் போல தோணுது. சரக்கு, நாட்டு சரக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடலாம். மனசு இருக்கு, பட்சம் மார்க்கம் இல்ல. இந்த காட்சி சட்ட போட்டா காசு இல்லாம எந்த இடத்துக்கு வேணாம் போலாம். டப்பா கடை பாத்துக்க. லிதி, திடீர்னு இவட எப்படி? நீங்க எப்படி காலையிலேயே கடையை விட்டு போறீங்க? அது வந்து நம்ம கான்ஸ்டபிள் காலையில ஒரு ஜோலியா ஜோலியா ஜாலியா காலியா கடைய மினிஸ்டர் மூடி தொடர்ந்து பாட்டில திறந்து மூடி எல்லாம் தெரியும். அப்ப உங்களுக்கு ரெண்டு குட் நியூஸ். குட் நியூஸா? குண்டு போற நியூஸா? சர்ச் ஆபீஸ்ல நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன். ஃபாதர் ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க குடிக்கிறத நிறுத்த போறீங்க. அது மொளே இனிமே கூடாது. ஓகே சொல்லுங்க. குடி பழக்கத்தை நிறுத்துறீங்க. சொல்லிட்டேன் ஜோசேட்டா. உன் பொண்ணு குடி பழக்கத்தை தான் நிறுத்த சொன்னாலே தவிர குடி நிறுத்த சொல்லலையே.
ஒன்னு நல்ல வார்த்தை சொல்லி நாலடி எடுத்து வைக்கல அதுக்குள்ளயா? சாரி. அசல் மாதிரி பேசாத, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் உங்களுக்கு கோபமே வராதப்பா. இல்லம்மா. அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல? அதுக்கெல்லாம் இப்போ வீணா ஃபீல் பண்ணாத. உனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இருந்தாலும் நடந்தது தப்புதான்ப்பா. ஆனா நடக்க போறது ரொம்ப நல்ல விஷயம் தாம்மா. கிருஷ்ணாவுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவன் அண்ணன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காருமா? நோ. அப்ப அவ சொல்றது பொய்யா? கொஞ்சம் கோபப்படாம கேளுங்களேன். இதுல நீ தலையிடாத. தாரா விஷயத்துல எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. தாரா சொல்றது பொய்யா? அது அவகிட்ட கேளுங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீதான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சு. உன்கிட்ட போலீஸ் ஆபீசர் நடந்துகிட்டா உன்னை தம்பியா நினைக்க முடியாது. சொல்லு, தாரா விஷயத்தை நீ பொறுப்பேத்துக்க போறியா இல்லையா? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. இத்தனை நாள் அவகூட காலேஜ் பண்ணா, அவ பாய் பண்ணா, அதுக்கு மேலே பழகிருக்க. இன்னைக்கு இதுவரைக்கும் போயாச்சு. இதுக்கு மேல அவ ஃபியூச்சர் கட்டுறாங்க. சோ நான் தான் தப்பு பண்ற முடிவு பண்ணிட்டீங்களே? எஸ். அதுக்கு என்ன ஆதாரம்? அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஆமா. மூணு வருஷமா நெருங்கி பழகிறல்ல? தாராவிட்ட பழகின மாதிரி எவ்வளவு பெரிய பழகிருக்கேன். அப்போ தாரா மாதிரி நிறைய பண்ணுங்க. தன் குழந்தை கிருஷ்ணா தான் அப்பா, வீடு வாசல வந்து நிக்க போறாங்க. அப்படித்தானே? கோபடுதுல்ல? கோபடுதுல்ல? தப்பு செய்யல உனக்கு என்ன கோபம் வருது? இப்ப அடிச்சீங்கல, உங்களுக்கு கோபம் வருதுல்ல? நீ எதுக்கு பண்ணீங்க? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு வீட்டுல உன்ன ஒரு தடதலையே வளர்த்து வச்சிருக்கானே, அதுதான் செஞ்ச பெரிய தப்பு. சாரி. இனிமே நான் இங்க இருக்க முடியாது. அன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இங்க ஆண்ட ஒரு சின்சியர் டியூட்டிஃபுல் போலீஸ் ஆபீசர். ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள யாரும் இல்லாதப்போ நடிச்சிருக்கு, நான் ரொம்ப வெக்கப்படுறேன். அதுவும் நான் தப்பு பண்ணாதப்போ என் மனசு ரொம்ப வலிக்குது. போற கிருஷ்ணா, என்ன மேரி பிஸ்கெட்டா? நம்ம பிஸ்கெட்டு. ஆனா பேக்கிங் சரியில்லையே, வேற கொடுமா. ஓகே பிஸ்கெட்டா, இப்ப வச்சுக்கோங்க.
பிஸ்கட் வாங்கலையா? வாங்குறேம்மா, ஆனா இப்ப காசு இல்ல, அப்புறமா வந்து வாங்குறேன். மூணு நாளா சாப்பிடல, அம்மா அப்பா யாரும் இல்ல, அண்ணன் அண்ணியோட சண்டை போட்டு ஓடி வந்துட்டேன். போய் குடிச்சுடு வா. சூப்பர் பாத்தி மாட்டிக்கிட்டோம். டேய், நீ இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்க? நீ ஊருக்கு போசா? நாலு வருஷமா இங்கதான் இருக்கேன். வீட்டுல சண்டை போட்டுட்டியா? இந்த ஊர்ல ஜோசனத்து இருக்கிறாரு, அவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா, சூப்பரா தெரியும். சுத்த கஞ்ச பிசினாரி, பத்து காசு கூட தர மாட்டான். அவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? வீட்டுக்கா? ரொம்ப தூரமாச்சே, நடந்தா கால் வலிக்குமே, ரொம்ப பசிக்குமே. போலாமே. குட். ஐயோ ஜோஸ், என்னடா அது வராரு? பயங்கரமான பைத்தியம், யார பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு, டப்பா டப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டப்பா பட்டி டப்பா டப்பா அவர் இருக்கேன். கிருஷ்ணன் என்ன பண்ண போறீங்க? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். கிருஷ்ணாவை நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? என் தம்பி திரும்பி வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், சார், கைப்பிடி. சார், சத்தியமத்தில் இருக்கிற என் ஒண்ணு விட்டு சித்தப்பாட்ட பேசணும். போய் பேச, என்ன கேக்குற? அதுக்கு எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆகும்மா? பஸ்ல போனா 40 ரூபா ஆகும், ட்ரெயின்ல போனா 80 ரூபா ஆகும். அப்படியே பொடி நிலையா நீ பிச்சை எடுத்து போனா உன் கைக்கு 200 ரூபா கிடைக்கும். எது வசதி? என்ன சொல்றீங்க? 200 ரூபா கிடைக்கும் சொல்றியா? போன் பேசணும். போனா? ஒண்ணு விட்ட சித்தப்பாங்கன்னா கம்மி ஆகும், ரெண்டு மூணுன்னா ஜாஸ்தி ஆகும். உனக்கு ஒண்ணுக்கு வேணுமா, ரெண்டுக்கு வேணுமா? ஒண்ணுக்கு போ. ஹலோ, சத்தமா பேசுங்க. ஏன் அப்படி கத்துற? மெதுவா பேசியா? மெது பக்கடாவா? நீங்களே சாப்பிடுங்க. போ, காது ட்ரம் கிழிஞ்சிருச்சா? உனக்கு எதுக்கு டெலிபோனு? டிஃபன்லாம் உனக்கு வேண்டாப்பா, ஏன் தொந்தரவு பண்ற? லோக்கலே உனக்கு கேட்காது, எஸ்டிடி வேறயா? ஹலோ, உன்னை நினைச்சு சாப்பிட்டேன். நீ? ஹலோ, நான் ரெண்டு மூணு அளவு சொல்லிட்டேன், ஒரு அளவு சொன்னா என்ன சொல்லுங்க? ஹலோ, சாரி, பேசுங்களோ. பேசாம இருந்தா எப்படி? ப்ளீஸ், காதல விசிற வச்சிருக்கீங்களா இல்லையா? ஹலோ, சாரி. ஹலோ, ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுகாலோ. ஹலோ, அட கொஞ்சம் சத்தமா பேசுகாலோ, சத்தமா பேசையோ. என்னது, காது ட்ரம் தான் அவுட்னு நினைச்சேன், நாடி நரம்பும் அவுட்டா? உருவனா உணர்ச்சியே இல்லாம இருக்கான். ஹலோ, என்னையா அது? அலோ கூட சொல்ல தெரியல, மரியாதை தெரியாத மட்டும் நமக்கு என்ன பேச்சு? என்ன பேசியே காணும், இங்க இருக்கிற சத்தியம் பேசுறதுக்குள்ள எவரே வேட்டி உருவிட்டு போயிட்டானே? யார்?
ரேட்டே குடியா துட்ட கூட நான் அப்படித்தான் கட்டுவேன் துட்ட கூட அதத்தான் கேட்டேன் அது ஒண்ணும் பேச மாட்டேங்கிறான் அன்னைக்கு பஞ்சாயத்து வந்தாங்களே நிலைமைய வரும்போது வெச்ச பொருள் வெச்சப்படி இருக்குமா காணாம போயிடுமா தெரியாது சரியா பாரு ஆ கரிச்சது பாத்தியா வருது அந்த பையன் திட்டன இல்ல திட்டாமே உன்ன மாதிரி தெருவுல போறவங்க எல்லாம் வீட்ல கொண்டு வந்து வெச்சு பூஜை பண்ண சொல்றியா சத்தப்படுது ஏன் வீடு நான் சத்தம் போட்டு பேசுவேன் எப்படியும் பேசுவேன் எவனோ ஒருத்தனுக்காக நான் ஏன் பயப்படணும் அது இல்ல பண்ணுமா பாவம் அடிபட்டு கிடக்குறான் காதல் இங்க விழுந்துற போகுது மனசு கஷ்டப்படுவேன்ல இது என்ன வீடா தர்மாஸ்பத்திரியா கண்டவங்க எல்லாம் கொண்டு போட்டிருக்கேன் ஷோ பொண்ணுமா பொருட்டு எந்த பொண்ணுமா பேசாதிக்கிறேன் அம்மா நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்ப அந்த துப்பட கொஞ்சம் எடுங்களேன் இது அது ஏதாவது சாப்பிட்டே பொண்ணு வேணாம்ப்பா இன்னைக்கு சர்ச்ல பாரிஷ் மீட்டிங் ஃபாதர் 8 மணிக்கே வர சொல்லிருக்காரு நான் வரேப்பா சூசிச்சு பாத்து போ சரிப்பா
அவ பார்த்து தான் போவா. நீ தான் எதையும் பார்க்காம அவனையே வீட்டுல கொண்டாந்து வைக்கிற. போயிட்டு வரேம்மா. குடும்பமான ஒரு தடவை சந்திச்சிருச்சு, உனக்கு புத்தி வரல. இன்னைக்கு இவரை கொண்டாந்து போட்டிருக்கேன், நாளைக்கு தெருவில் அடிபட்டு கிடக்கிற நாய் பூனை எல்லாத்தையும் கொண்டாந்து போடு. குடும்பம் உருப்பட்டாவ்லதான். நினைச்சனும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு சொல்றது. ஹலோ ஹலோ இருக்க உன்னை இந்த வீட்டுல கொண்டு வந்து போட்டேன்னு தவிர உன் பேரு கூட எனக்கு தெரியாது. பேர் என்னப்பா? கிருஷ்ணா. இப்ப எங்க போகணும்? எதுக்கு வந்தேன் தெரியும், எங்க போறேன் தெரியாது. உனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு தெரியும், என் பொண்டாடி பொண்ணுமா திட்டினாலும் தானே. என்ன 23 வருஷமா திட்டுறா, நான் மனசு கஷ்டப்படுறது இல்ல. வா சம்சாரிக்க. வா கிருஷ்ணா, இருக்கிய வா. பண்ணுமா என்ன தினம் திட்டுறா, ரொம்ப வருஷமா திட்டுறா. ஏன், நான் குடிக்கிறேன்ல அதான் திட்டுறா. ஆனா முன்னாடி நான் குடிக்கிறது கிடையாது, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. பச்சே என் ஜெனிஃபர், என் பொண்ணு ஜெனிஃபர் மறிச்சு இல்ல, அதுக்கு பின்னா நான் குடிக்க ஆரம்பிச்சது. ஜெனிஃபர் ரொம்ப நல்ல மாதிரி கிருஷ்ணா. ஜெனிஃபருடைய சாவதம் பண்ணுமாவோட கோவத்துக்கே காரணம் கிருஷ்ணா. அவங்கள கண்டாலே வெறுப்பு, யாரையும் நம்புறதில்ல. நீ இது மனசுல வச்சுக்காதே, இப்ப புரியுறது இல்ல கிருஷ்ணா. பச்சே கிருஷ்ணா எனக்கு இஷ்டமான நீ நல்லவன்தான் எனக்கு தோணுது. உனக்கு இந்த ஊர்ல தங்கறதுக்கு இடம் வேணும்னா என் வல்கனைசிங் ஷாப் உண்டு. பச்சே ஃப்ரீ இல்ல, ஜோசேட்டனுக்கும் இதொக்கெ மேடிக்கணும் இல்ல. எந்தா பரையுது? சரி போல அங்கே வர வா. எந்த தவறுமே செய்யாத கிருஷ்ணா எழுதும் கடிதம். இது மேல எந்த தப்பு இல்லைன்னு மிஸ்ஸுக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா எல்லாம் முயற்சி வீணாயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன நம்பல. என் அண்ணனே என்ன சந்தேகப்பட்டப்போ உடஞ்சு போகாதண்ணா, மிஸ்ஸி மட்டும் நான் தப்பு நினைக்க மாட்டேன்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இந்த தனிமையில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் தான் இந்த லெட்டர் உங்களுக்கு எழுதுனேன். இப்பயாவது என்ன நம்புங்க. கிருஷ்ணா எந்த தப்பும் பண்ணல, நீ இப்போ நம்புறீங்களா? பழந்தி பழந்தி பெருசு
டப்பா போய் அவசரமா டியூட் பஞ்சர் போட கூட்டிட்டு இருக்கறேன். காதுல விழல. நான் வேலைய இன்சைன் பண்ணிட்டேன். என்னங்க தரண சொன்னீங்க? நீ வந்ததுல இருந்து மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஓஹோ. பின்ன என்னயா இந்த கடையில டீ குடுக்குற பாயா வந்து சேர்ந்தேன். அசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்தேன். இன்சார்ஜா இந்த கடையே வாங்கிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டேயா? அந்த ஜோசட்ட என்ன நம்புறதோட உன்னதான் நம்புறாரு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? சினிமால நடிக்க போறேன். நடிக்க போறியா? இப்ப மாத்திரம் இல்ல ஜோலிக்கு வந்து நடிக்கணும். நீங்க எப்ப மலையாளத்துல பேசுறீங்க எப்ப தமிழ்ல பேசுறீங்க ஒண்ணுமே புரிய மாட்டீங்க. அதுல ஒரு தாத்பரியம் உண்டு. என் மனசு சாந்தமா இருக்கும் பொழுது நான் தமிழ்ல தான் பேசுவேன். பட்சே எனக்கு கோபம் வந்தால் மலையாளத்துல மாத்திரம் சம்சாரிக்கும். தண்ணி போட்ட இங்கிலீஷ மட்டும் தான் பேசுவார். சரியாயிட்டு பண்ணு. இன்னைக்கு நைட் நாம நிறைய இங்கிலீஷ்ல பேசுவோமா? எப்படி புதிய தம். நாம இவ்வளவு நாளா குடிக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு கலகலப்பான ஒரு கிழப்பான இடத்தை பத்தி நாம கவனிக்காமே விட்டோம். வித்தியாசமான கலகலப்பான பேர் தெரியாதுல்ல சொல்லு சொல்லு. அந்த புது பையன் கிருஷ்ணா நான் நைட்டு ஜோலி செய்யறேன். எனக்கு ரொம்ப இஷ்டமான அவனே நம்ம எடுத்துட்டு போலாமா? கெடுத்துட்டு வரலாம். ஓ கிருஷ்ணா வா. கண்ணு போட்டா குப்புனு ஏறும் மப்புல எல்லாம் ஒண்ணாச்சு. ஜோசட்டன் கொண்டாடி எத்தர திவசம் மாயல்லோ கொண்டாடன் கொண்டாட்டிங்கே உத்தரவாதம் வேண்டல்லோ பல வல்லம் காத்திருந்த ஜோசட்டன் குச்சல்லோ. சிக்கல தாண்டா சொக்குது கண்ணு கப்புனு போடு அண்ணாச்சு. அட கப்புனு போட்டா குப்புனு ஏறும் மப்புல எல்லாம் ஒண்ணாச்சு. சாராயம் தொல்லை மாறு நொந்து போன எல்லாரும் போட்டுப்பா இங்கே வந்து குதிர மாக்கு கொட்டரம். என்னோட கதையே வேறு என் பாரிய கண்ணம்மா என் தமிழ்நாட்டுக்காரி பொன்னம்மா. உங்களைய சொல்லாதே கோழிக்கோடு ஜோசேட்டா உன் மனசு தாங்காது எம் கொண்டாட்டி கரகட்டா. சரிதண்டா விட்டு தள்ளு உள்ளாச்சு போட்டா துக்குலாந்தா சொக்குது கண்ணு கப்புனு போடு அண்ணாச்சு. கப்புனு போட்டா துப்புனு ஏறும் மப்புல எல்லாம் ஒன்னாச்சு. விளையாட்ட பெண் குட்டியோ வித்த எல்லாம் காட்டிக்கோ மன்னாதி மன்னன்
சாதிச்சோ திக்கலாண்டா சொக்குது கண்ணு கப்புனு போடு அண்ணாச்சு அட கப்புனு போட்டா குப்புனு ஏறும் அப்புறம் எல்லாம் ஒன்னாச்சு திக்கலாண்டா சொக்குது கண்ணு கப்புனு போடு அண்ணாச்சு கப்புனு போட்டா குப்புனு ஏறும் அப்புறம் எல்லாம் ஒன்னாச்சு ஜோசேட்டன் கொண்டாடி எத்தனை திவசம் ஆயல்லோ கொண்டாடான் கொண்டாட்டிந்தே உத்தரவாதம் வேண்டல்லோ பலவெல்லம் காத்திருந்த ஜோசேட்டோ இக்கலாண்டா சொத்துது கண்ணு கப்புனு போடு அண்ணாச்சு கப்புனு போட்டா குப்புனு ஏறும் மப்புல எல்லாம் ஒன்னாச்சு என்ன சம்பந்திமா சௌக்கியமா கோச்சுக்காதீங்க சம்பந்திமா என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரத்த சம்பந்தம் இருக்குல்ல இப்ப எல்லாம் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற ஏன்னா புதுசா வெளியூர்ல இருந்து ஆள் வந்துட்டான்ல ஜோசேட்டனுக்கு வயசு ஆயிடுச்சு புது பையனை உனக்காக வச்சிருக்கியா இல்ல உன் பொண்ணுக்காக வச்சிருக்கியா ஆம்பளை அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல நீ என்ன பெரிய ரவடியா இந்த ஊருக்கு புது தாதாவா நீ கைய உடைச்சிருக்கான் விழுங்க சர்வசாதாரண சொல்ற பிளீஸ் அவர் எந்த தப்பு செய்யல அவரை விட்டுருங்க இவர் எங்க குடும்பத்துக்காக தான் இதை செஞ்சாரு எனக்காக தான் அந்த பொறுக்கி கிட்ட சண்டைக்கு போனார் இவர் எங்க அப்பா ஜோஸ் கிட்ட தான் வேலை செய்யறாரு இவர் எனக்காக தெரியுமா
நம்ம காதல் வளர்ந்தது அதே எஸ்டேட் பூத்துக்கு போறோம் நம்ம பிளாஷ்பேக் எல்லாம் திங்க் பண்றோம் முதல்ல எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் புஸ்கி உன் மனசு தேத்திக்க இப்போ அந்த கருங்குரங்கு போயிட்டு இருக்கும் என்ன கதை நல்ல நாள் அதுவும் அபசகுனமா பேசுறீங்க நானும் அபசகுனமா பேசுறேன் அந்த கருங்குரங்கு தான் சொல்லிச்சு என்ன யாரு கட்டிக்கிறாங்களோ அவங்க அப்பா செத்து போயிடுவாங்கன்னு பார்முலா பிரகாரம் உங்க அப்பா இப்ப செத்து போயிருப்பாரு நீ என்ன பண்ற இந்த மாலையில இருக்கிற பூ எல்லாம் உதறாம பாத்துக்கோ ஏன் தெரியுமா அந்த பாடிக்கு போன இல்லையா ஆச்சோ ரிச்சா ஆச்சோ ரிச்சா வந்துச்சு பா பொண்ணுக்கு அப்பா சாவாருன்னு சொன்னீங்க இன்னும் உயிரோட இருக்கிய நாயி தப்பு பண்ணிட்டீங்க மாப்பிள இப்பதான் கல்யாணம் ஆச்சு தப்பே பண்ணல இல்ல இது என் வளர்ப்பு மகள் வளர்ப்பு மகளா ஆமா அடாப்டரா நீயே கோயில் எருமை உனக்கு ஒரு பசுவா வாட் அ ஃபேட் அவசரப்படாதீங்க மாப்பிள இந்த பொண்ணோட முகராசி என்ன தெரியுமா என்ன இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா மாப்பிளைக்கு இன்னொரு கல்யாணம் ஆமா இல்ல இந்த பொண்ணோட மாமனார் செத்து போவான் மாமனார் செத்து போயிடுவாரா ஆமா தட் மீ மை டாட் நைனா இங்க ஸ்பெஷல் வாட்டர்ல மிஸ் தாரானு இந்த ரூம்ல தான் இருக்காங்க ஹலோ ஹாய் எப்படி இருக்க உடம்பு சீக்கிரம் சரியாயிடும் ஆனா உன்ன மாதிரி இன்னசென்ட் ஏமாந்தவங்களுக்கு மனசு சரியாகத்தான் கொஞ்சம் லேட் ஆகும் என்ன சொல்ற விக்ரம் உனக்கு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க நான் உனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்றேன் கிருஷ்ணா உன்னை நல்லா ஏமாத்திட்டு ஓடிட்டா நோ சதம் போட்டு சொன்னா திரும்பி வந்துருவானா ஓடிட்டாம்மா நோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவங்க அண்ணன் இந்த விஷயத்தை மூடி மறைக்க பாக்குறான் கிருஷ்ணா உன்னை விட்டுட்டு பறந்துட்டான் என்ன விட்டுட்டு போக மாட்டான் என்ன விட்டுட்டு போக மாட்டான் போக மாட்டான் போக மாட்டான் போக மாட்டான் போக மாட்டான் போக மாட்டான் உங்களுக்கு ஊர்ல எட்டு ஃபேக்டரிங்க நாலு ஆபீஸுங்க எத்தனையோ பங்களாங்க இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நேரத்துல இந்த இடத்துல வாய் எனக்கு எட்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் எத்தனையோ பங்களாக்கள் இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா மிஸ்டர் சந்திரநாத் நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க தேவை இருக்கு எனக்கு என் மானம் தேவை பிரஸ்டீஜ் தேவை என் பொண்ணோட வாழ்க்கை தேவை அவ சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை இன்னைக்கு அவ ஃபியூச்சர் கேள்விக்குரிய மாதிரி ஹாஸ்பிட்டல் அழுதுகிட்டு இருக்கா இதை வாங்கிக்கோங்க உங்க தம்பி கிருஷ்ணா மேல ஒரு கம்ப்ளைண்ட் என் மகளை கெடுத்துட்டு ஓடி போனதுக்கு அ ஃபார்மல் கம்ப்ளைண்ட் என் பொண்ணு தாரா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள உங்க தம்பி திரும்பி வரலன்னு இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவனை அரெஸ்ட் பண்ணணும் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு டு இட் மீட் யூ அகைன் சார் சார் ஒரு நிமிஷம் இது தேவைப்படாது தாரா அடிச்சதாகி நேரம் உங்க வீட்டுக்கு இல்ல எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா இனிமே அவ வாழ்க்கை உங்க பிரச்சனை இல்ல என்னோட பொறுப்பு கிருஷ்ணா அது நோக்கு என் லிசி குட்டிக்கு கல்யாணம் நிச்சயமா போகுது கிருஷ்ணா இது பாரு மூணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிளைங்க இது அந்த ஆளு எம்பிஏ ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அங்கேயே செட்டில் ஆயாச்சு புடி பாரு கிருஷ்ணா இது நோக்க ரெண்டாவது ஆளு பாம்பேல பிசினஸ் மேன் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு நம்ம லிசி மாதிரியே உங்க பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா லிசி சொல்லாம நான் எதுவும் செய்வேனா அவதான் இந்த மாப்பிளை பார்க்க சொன்னது நம்ம லிஸ்டுக்கு கரெக்ட் ஆறானு நீ சொல்லணும் சொல்லு கிருஷ்ணா ஆறு விஸ்து சொல்லு இது உங்க பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி
கேட்டுக்கங்க. நான் கேட்க வேண்டியது கேட்டுக்கிறேன்.
நீ விரும்பிதான் உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு என்கிட்ட சொன்னாரு. நம்பல. ஐ நோ யூ லவ் மீ. ஆனா மறைச்சிட்டேன், எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். என்ன உனக்கு தெரியுமோ, அப்பா மட்டும் மறைச்சிட்டேன், இவங்க ரெண்டு பேர் பழகுறதும் மறைச்சிட்டேன். தப்பா புரிஞ்சிட்டு காலேஜ்ல இருந்து ஓடி வந்துட்டேன், அதுவும் மறைக்கிற. உன்னை தேடி வந்த இங்க ஒவ்வொரு நிமிஷம் நான் துடிச்சிட்டு உனக்கு தெரிஞ்சோ, நீ உணர்ச்சிகள மறைச்சிட்ட. சொல்லு, எனக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். Do you love me or not? கிருஷ்ணா, என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையா இருந்தா பாரு, அவனுக்கு வாழ்க்கை கொடு. புனிதமா நினைக்கிற இந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், தாரோட நிலைமைக்கு நான் காரணம் இல்லை. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. விட்டு எங்க போக முடியாது, உனக்காக தான் என் அண்ணன் அண்ணி குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லு. நீ என்ன வெறுக்கணும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு போட்டு சொன்னேன். அப்ப நான் சொல்ற உண்மை நம்புறியா, இல்ல தார சொல்ற அபத்தமா போய் நம்புறியா? சொல்லு, எது உண்மை எது போய்ங்கிறது முக்கியம் இல்ல கிருஷ்ணா. ஒரு பொண்ணு தம் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் தகப்பன்னு சொல்லும் போது அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பா? யாரு சொன்னாலும் நான் உங்க குழந்தைக்கு தகப்பன் ஆயிட முடியுமா? தாரா யாரும் இல்ல கிருஷ்ணா, நான் காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடியே 3 வருஷமா அவன் உனக்கு ஃப்ரெண்டு. நான் உன் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே அவ உன்னை மனசார நேசிச்சவ, இப்ப இன்னும் அதிகமா நேசிக்கிறான். நீ இல்லாம வாழ மாட்டேங்கிற தீர்மானத்துல இருக்க. இதோ இங்க அடக்கம் பண்ணிருக்கிற எங்க அக்காவோட நிலைமை, அவளுக்கும் வரக்கூடாது கிருஷ்ணா. செத்து போன ஜெனிஃபர் மேல சத்தியமா சொல்றேன், I really love you. நான் உன்னை நேசிக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா தாரா உன்னை உயிரா நினைக்கிறான். நான் உன்ன அடைஞ்சு அவ வாழ்க்கைய கெடுக்க விரும்பல. ஒரு ஃப்ரெண்டாவது நீ அவளுக்கு வாழ்வு கொடுக்கணும் கிருஷ்ணா, பிளீஸ். கிருஷ்ணா, சாரி கிருஷ்ணா. தாரா ஒரு குழந்தைக்கு நான் தகப்பன் இல்லைனாலும் அவளுக்கு ஃப்ரெண்டுங்கிற முறையில அந்த உண்மையை புரிய வைக்கணும். எனக்கு அந்த கடமை இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொன்னதுனாலதான் இந்த வீட்டுக்குள்ள உன அனுமதிக்கிறேன். உன்னை மனசார இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கணும்னா கடவுள் சத்தியமா சொல்லு, உன்னோட நிலைமைக்கு கிருஷ்ணா தான் காரணமா?
எனக்கு அது உண்மை தெரியணும். ஆமா, கிருஷ்ணா தான் காரணம். அவன்கிட்ட தனியா பேசணும்னு அப்பா கூப்பிட்டதா போய் சொல்லி நான் தான் அவனை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னேன். கிருஷ்ணாவும் வந்தா எனக்கு அப்ப இருந்த மனநிலை, என்னோட தனிமை, கிருஷ்ணா மேல இருந்த ஆசை வெறிய மாத்திருச்சு. அந்த ராத்திரி தான் தப்பு நடந்தது. இதான் உண்மை. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு இந்த தாரை டிஸ்சார்ஜ் ஆகி கிருஷ்ணா வீட்டுக்கு வந்துட்டான். ஓஹோ, அப்ப நீ என்ன செய்ய போற? நாக்கப்படிக்கிட்டு சாகலான் இருக்க. அறிவு கட்டதனமா பேசுறிய. சம்பாதிக்கிற நேரம் இது, இப்ப போய் சாவரன்றிய. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? இறங்கிடுறா, ஃபுல்லா இறங்கிடுறா. ஹலோ. ஹலோ தாரா. தாரா, உனக்கு தாமா? யாரும் தெரியல. உன் காலேஜ் மேட் விக்ரம்மா, அதிர்ச்சியா இருக்கா? ஏய், போன கிழமை வச்சிடாத, முக்கியமான மேட்டர். சலுக்கு சக்கா, சலுக்கு சக்கா. இப்ப நீ கிருஷ்ணா வீட்டுக்கு வந்ததுனால நீ நினைச்சது நடந்துருச்சு, நான் நினைச்சது எப்ப நடக்கும்? என்ன வளர்ற? நான் வளரனா? உனக்கு அன்பா ஒரு பூச்செண்டு அனுப்பியிருக்கேன், வாய்க்க. Excuse me, this is for Miss Tara. Thank you. You're welcome. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாரா, உனக்கு தாமா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல. போட்டோஸ் வந்துருச்சா? உனக்கு என்ன பாத்தியா? பிடிச்சிருக்க? டென்ஷன் ஆகாதம்மா, உனக்கு எல்லா உண்மையும் சொல்லணும் தான் ஆசைப்படுறேன். நம்பிக்கை இருந்தா நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேளு. இல்ல, நிறைய போட்டோஸ் இருக்கு, அனுப்பிக்கிட்டே இருப்பேன். சார், உங்க தம்பி வந்திருக்கார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த தவறுமே செய்யாத கிருஷ்ணா எழுதும் கடிதம். நீங்களாம் அங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு லிசிக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா எல்லாம் முயற்சி வீணாயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நான் நம்பல. என் அண்ணனே என்ன சந்தேகப்பட்டப்போ உடஞ்சு போகாதன்னா லிசி மட்டும் என்ன தப்பு நினைக்க மாட்டேன்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். ஆனா என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் என்னை விட்டு போயிட்டு இருக்கு. லிசி என்ன கைவிட்டா நான் என்ன அவன் எனக்கே தெரியாது. இந்த தனிமையில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் தான் இந்த லெட்டர் உங்களுக்கு எழுதுனேன். ப்ளீஸ், இப்பயாவது என்ன நம்புங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தாராவோட அப்பா கிட்ட என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், அவன் நிச்சயமா தப்பு வந்து திரும்பி வருவான்னு அடிச்சு சொன்னேன். என் நம்பிக்கை காப்பாத்திட்டேன். நான் திரும்பி வந்திருக்கேன், திரும்பி வரல. தப்பு பண்ணது போய் திரும்பி வந்து சொல்றதே தப்பு. சாரி கிருஷ்ணா, தாராவோட வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. நான் அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். தாரா விஷயத்துல எதுவும் தப்பு பண்ணலன்னா அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவளுக்கு இந்த உண்மையை புரிய வைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டேன். அதான் திரும்பி வந்தேன். என்ன கேவலப்படுத்தாத பிளீஸ் அண்ணா, சிங்கத குற்றத்துக்காக தண்டனை எடுத்துக்க கட்டாயப்படுத்தாதீங்க.
இதுக்கு மேல நீ கேக்கல நான் உன்னை கிரிமினல் போல கைது பண்ண வேண்டியிருக்கும் ஷூர் அசன் கப்ஷ சார் நீங்க ஒரு டியூட்டி பண்ணுங்க நடந்த தப்புக்கு சாட்சி தருங்க என்ன அரெஸ்ட் பண்ண வாரண்ட் தயார் பண்ணுங்க ஆனா நான் தாராயிட்ட போய் பேச போறேன் ஏன்னா அது என்னோட டியூட்டி கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு மணி நேரமா காணுங்க எங்க போனே தெரியல உங்க அப்பா வீட்லயும் தேடி பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அவ பிரிஞ்சு வீட்டுல தேடி பாத்தியா சொல்லு என்னாச்சு அவளோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கடவுள் மேல சத்தியம் பண்ண சொன்னேன் அவதான் கிருஷ்ணாவை போய் சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்கா அங்கதான் ரெண்டு பேருக்கும் தப்பு நடந்ததுன்னு அவ சொன்னா அவ சூட தரைச்சு சத்தியம் பண்ணா அந்த நேரத்துல ஒரு போன் வந்தது யார் பேசினாங்கன்னு தெரியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொக்கே வந்தது அதுக்கப்புறம் ரூம்ல போய் பார்த்தா அவளை காணுங்க அந்த ரூம்ல போய் பார்த்தேன் பொக்கேல இந்த போட்டோ இருந்தது அண்ணா இப்ப எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு அண்ணா நான் நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனது உண்மை ஆனா தாரா அன்னிக்கிட்ட சொன்னது மாதிரி எதுவும் நடக்கல அங்க நடந்ததே வேற உள்ள வந்துருமா வாமா அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் தனியா தானே இருந்தோம் இன்னைக்கு தனியா இருக்கணுங்கிறதுக்காக தான் கதவை சாத்த சொன்னேன் வேண்டாம் விக்ரம் நான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது என் கிருஷ்ணாவோட வாழணும்னு தான் அது கெடுத்துறத பரவாயில்லையே உன்னோட இந்த வாழ்க்கைக்கு காரணமே நான் தான் நீ போய் சொல்ற இது போட்டோ இது போய் சொல்லுமா நீ ட்ரெஸ் இல்லாம இருக்கிற போட்டோ கூட எங்கிட்ட இருக்கு அத பாக்குறியா நம்ப மாட்டேன் படமா காட்டினா கூட நம்ப மாட்டேங்கிற நடந்தது சொல்லட்டுமா அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல உன் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு லிசியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது போட்டோ எடுக்க போனேன் ஆனா கிருஷ்ணா வந்து காரியத்தை கெடுத்துட்டான் அத உன்கிட்ட சொல்லணும்னு திரும்பி வந்தப்போ நீ எனக்காக பிரமாதமா போஸ் கொடுத்து படுத்துக்கிட்டு இருந்த தெரியுதா உன் வயித்துல வளர்றது கிருஷ்ணா இல்ல நான் தான் என்ன ஏமாத்தி கெடுத்துட்டல என் கிருஷ்ணாவோட வாழறதுக்கு அதுக்கு இல்லாம பண்ணிட்டல இப்ப ஃபெயில் பண்ணி என்ன பிரயோஜனம் பண்ற
அன்னைக்கு நினைவு இல்லாம என்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்தின. இன்னைக்கு சுயநுணை போட எங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்து. சமத்தில்ல அந்த உயரத்துல விழுந்ததுனால பலமா அடிபட்டு கருச்சிதைவாயிடுச்சு. எனிவே உயிருக்கும் ஆபத்து இல்ல. ஐ ஹேவ் டு டூ அன் எமர்ஜென்சி ஆபரேஷன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி கிருஷ்ணா, என் பிடிவாதத்தினால உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ என் ஃப்ரெண்ட் தரா, உனக்காக நான் திரும்பி வந்தேன். ஆனா லிசி தான் உனக்கு வாழ்க்கை துணை. ஏற்கனவே அவளுக்கு நான் டெலிகிராம் கொடுத்துட்டேன். அவன் வந்துட்டான்.
ஜீவனின்